இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து செல்வம் நிறையா வேணும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம் வேணும், சௌபாகியம் வேணும், வீடு வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்போ வீடு, இடம், பொருள், வாகனங்கள், எல்லா சம்பத்தும் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் வேணும். அப்படி இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி அதைத்தான் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சார், இடம் வீட்டு இருக்கிறதுக்கு வேணும், அடுத்தது ஆடை ஆபரணங்கள், வெளியில் போனால் எனக்கு ஒரு மதிப்பாக வாகனம் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் சார். அந்த தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஜெகத் புவனத்தில் நான் நல்லா சௌக்கியமாக சௌபாகியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்திராட்சி சிவகவசம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நாராயணன், பகவான் நாராயணன் வந்து ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை ரொம்ப விசேஷமாக இருக்கும். புவனேஸ்வரி சக்திஹி அப்படின்னு வரும். புவனேஸ்வரி சக்திஹி, இந்த புவனத்தை ஆளக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டதுன்னா அம்பாள் இல்லையா. இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்பேற்பட்ட அந்த அம்பிகையை மனதார வேண்டது, மனதார பிரார்த்தனை பண்ணுறது, இந்த புவனத்தில் நான் நன்னா வாழணும், தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்ப்பறியா, மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாம் தர வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுளும் தரணும் இல்லையா அம்பாள். அந்த சக்தி யார் தருவா? ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும், கல்யாணத்துக்கு சுக்கிரன் பலமாக இருக்கணும், ஆரோக்கியத்துக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும். இப்படி 9 விதமான கிரகங்கள் 9 விதமான பலன்களையும் லட்சோபலட்ச பலன்களையும் நமக்கு தருது. அப்போ அத்தனை விஷயங்களும் எனக்கு சேர்ந்தாப்புல நல்லதாக அமையுமா அப்படின்னு கேட்டால், எத்பாவேன தற்பலக, நம்ம என்ன பாப தர்ம காரியம் பண்ணியிருக்கோமோ அதற்கு தகுந்தாப்புல பலன் வர்றது. அப்போ அந்த பலனை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டல்னா, இந்த புவனத்தை ஆளக்கூடிய அம்பிகை யார்? புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரிக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கார். அப்போது மகாவிஷ்ணு அந்த நாமத்தை சொல்கிறார். அப்படி நாமத்தை சொல்லும்பொழுது அதுக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாராயண உவாச்ச அப்படின்னு சொல்லி அந்த கீழே அந்த மந்திரத்தில் புவனேஸ்வரி சக்தி அப்படின்னு சொல்கிறது. புவனேஸ்வரி சக்தி. அப்போ குங்குமத்தினால வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தேன்னா, வீட்டில் அம்பாளுடைய படம் வச்சுருந்தேன்னா மனதார வேண்டுங்க. ஸ்ரீசக்கரம், இந்த ஸ்ரீசக்கரம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது, அப்படி இல்லைன்னா ஸ்ரீமேரு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. உங்கள் ஆற்றுல இல்லை அப்படின்னு சொன்னால் பிராண பிரதிஷ்டை பண்ணி வாங்கி அழகாக பூஜை பண்ணுங்க. மடி ஆச்சாரத்தோடு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை அது வேணும் அப்படின்னு சொன்னால் 7397394829 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஸ்ரீசக்கரம் ஸ்ரீமேரோவை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. அழகாக குங்குமத்தில் அர்ச்சனை, அப்படி குங்குமத்தை எடுத்து மனசார அர்ச்சனை பண்ணி புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி, அதாவது மனதார அந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நம்ம குழந்தைய கூப்பிடுறோம், கோவப்படும் போது திட்டுவோம், இந்த குழந்தைய நம்ம வந்து கொஞ்சம் பொழுது அந்த குழந்தைய எப்படி பாசத்தோடு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வரும், எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த தெய்வத்தை மனதார நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் இந்த மந்திரத்தை சொல்லி குங்குமார்ச்சனம், புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி, புவனேஸ்வரி சக்தி அப்படின்னு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. மாதுளை பழத்தை நிவேத்தியம் பண்ணுங்க. எல்லா சௌக்கியம் சௌபாகியங்களும் கூடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என இறைவனே சொன்ன அற்புதமான மந்திரம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகன கரகரோகன.